அன்பர்களே, இந்த நாளிலே மறுபடியாய் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்னும் நிகழ்ச்சி கூட உங்களோடு பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர்தாமே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளோடு இடைபடும்படியாக ஒரு சில நேரங்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பு தோப்புனே இந்த வேலைக்காக நன்றி சொல்லி உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடும்படியாக, பேசும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியாக, வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம். ஈரேன் கணத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே மறுபடியாய் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அங்கு பார்க்கிறோம் இந்த நாளிலே வேதத்திலே பவுலை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அங்கு பவுல் உடைய வாழ்க்கை அவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இயேசுவை பின்பற்றுவதா அல்லது பவுலை பின்பற்றுவதா என்று சொல்லி. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்னு சொல்லி அந்த ஆழமான வார்த்தையை கவனிக்கும் பொழுது, எப்படியாக அவருடைய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை எப்படியாக ஒரு சாட்சியாக இயேசுவுக்காக வாழ்ந்த அவருடைய அனுபவங்கள், சாட்சிகள், அவருடைய போதனைகள், இவைகளை அங்கு பின்பற்றும்படியாக சொல்லியிருப்பதை உணர்ந்து கொண்டேன். ஆகவே இந்த நாளிலும் அங்கு நாங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கூடாக, அவர் பேசிய வார்த்தைகளுக்கூடாக நாங்கள் சில காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவமாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமாக நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அது பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒன்று தீமேத்தேயு 3:13 அவர் சொல்லுகிறார், முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். பயங்கரமான வார்த்தைகள், தூசிக்கிறது, துன்பப்படுத்துகிறது, கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாக இருந்ததாக அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு யார் பேசினார்களோ, இயேசுவுடைய சுவிசேஷத்தை குறித்து யார் பேசினார்களோ, அவர்களெல்லாம் இவர் வந்து கொடுமைப்படுத்துகிற ஒரு கொடூர மனுஷனாக இருந்தார். இயேசுடைய போதனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுடைய சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர் வந்து தானாகவே அங்கு சொல்லுகிறார், நான் கொடுமைப்படுத்துகிறவனாக, துன்பப்படுத்துகிறவனாக, தூசிக்கிறவனாக இருந்தேன், ஆனாலும் தேவனிடத்தில் நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பவுலுக்கு தேவன் காட்டிய அந்த இரக்கம் ஒரு மாபெரிய இரக்கமாக இருந்தது. அவர் இப்படியாக கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த வேளையிலும் கூட, துன்பப்படுத்தி கொண்டிருந்த வேளையிலும் கூட, இயேசுவாகி ஆண்டவர், இரக்கம் உள்ள அந்த தேவன் அவருடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டார். அவரை சந்தித்த விதம் ஒரு ஆச்சரியமான ஒரு விதம். கொடுமைப்படுத்துகிற ஒரு மனுஷன், துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷன், வேதனைப்படுத்துகிற ஒரு மனுஷன், ஆனால் அவன் மீது எந்த கடவுளை வெறுத்து, எந்த இயேசுவை வெறுத்து, எந்த ஆண்டவரை அவர் வெறுத்து, கொடூரமாக அவரை குறித்து பேசுகிற ஜனங்களை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி கொண்டு இருந்தானோ, அதே பவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த பொறுமையும் உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் காண்கிறோம். ஆகவே இது தேவனுடைய குண அதிசயம்.
ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அங்கு இரக்கம் உள்ளவராக இருந்தார். அநேகம் பேரை சுகப்படுத்தினார். வேதனையில் இருக்கிற ஜனங்களை, சில பேரை குஷ்டரோகிகளை ஜனங்கள் தொடமாட்டாங்க. அவங்களுக்கு தூரத்தில் அப்படியே அங்கு பட்டணத்துக்கு வெளியில் வச்சிருந்தாங்க. அவங்கள காணும் பொழுதெல்லாம் தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லி அங்கு கூப்பிடுவார்கள். என்ன சொன்னால் நெருங்காதவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இரக்கம் உள்ளவராக, அன்புள்ளவராக, மன உருக்கம் உள்ளவராக அப்படிப்பட்ட உள்ளே கடந்து சென்று மனதுருக்கத்தோடு அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், ஒரு விதவை மகன் இறந்து விட்டான். அழுது கொண்டு வேதனையோடு தனக்கிருந்த ஒரு மகனும் அங்கு இறந்து விட்டான் என்று சொல்லி வேதனையோடு கடந்து வருகிற பொழுது இயேசுவின் உள்ளம் உடைந்தது. இரக்கத்தினால் அவருடைய மனம் நிறைந்தது. அந்த கண்ணீரை கண்டார், பாடையை தொட்டார், உயிர்ப்பித்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இரக்கம் அவரிடத்தில் வந்ததன் காரணம் என்று சொன்னால், அவர் எங்களை உருவாக்கி ஆண்டவர், என்னையும் உங்களையும் சிருட்டித்த தேவன். ஆகவே அங்கு பவுல் மீது அந்த கொடூரமான மனுஷன் மீது இரக்கம் வைத்தார். இன்றைக்கு பவுல் மீதம் மாத்திரமல்ல, இன்றைக்கு ஜன எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். பாவிகளை நேசிக்கிற தெய்வம், துன்மார்க்கமாய் இருக்கிறவனை நேசிக்கிற தெய்வம், அவன் பாவத்திலே இறந்து போகாத வண்ணம் அவனை பார்த்து அன்பு கூறுகிற தெய்வம். இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அவருடைய இரக்கம் ஒன்றுதான் நான் இந்த இடத்திலே உயிரோடு இருப்பது. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இரக்கம் வைத்தபடினாலே நான் இன்று உயிரோடு இருக்கிறேன். இந்த தேவனுடைய மத்தியிலே வைத்திருக்கிற மன உருக்கத்தினாலே, அதிக இரக்கத்தினாலே, அதிக மன உருக்கத்தினாலே, அதிக அன்பினாலே என்று சொல்லுவேன். என்று சொன்னால், அநேக தடவைகளிலே அங்கு சத்துரு என்னுடைய உயிரை எடுக்கும்படியாக வாயை தேடினான். பிசாசானவன் அநேகமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே, திட்டங்களை எல்லாம் வைத்திருந்தான். ஆனால் ஆண்டவராய் இயேசுவினுடைய இரக்கம் என்னை காப்பாற்றியது. என்னுடைய கிருபையினாலே இந்த இடத்தில் இருந்து அவருடைய இரக்கத்தினாலே நான் பேசுகிறேன். ஆகவே அந்த இரக்கம் அங்கு அவருக்கு வந்து ரட்சிப்பை கொடுத்தது. எப்படியாக அவரை சந்தித்தார் என்று சொன்னால், அங்கு பவுல் ஒரு நாள் போய்கொண்டிருக்கிறார். இன்னும் கொடுமையாக அவரை இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற ஜனங்களை பிடித்து அடித்து கொடூரப்படுத்தும்படியாக அங்கு சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்பாக அங்கு ஒரு படையே போய்கொண்டிருக்கிறது. இயேசுடைய நாமத்தை சொல்லக்கூடாது, அது கடவுளுடைய கடவுள் அல்ல. இந்த ஜனங்களை நான் பிடித்து அடித்து அடித்து எப்படியாவது கட்டி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி போகிற வேளையிலே அங்கு ஒரு பிரகாசமான ஒளியை காண்கிறார். அந்த ஒளியின் மத்தியிலே அங்கு ஒரு வார்த்தையை கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் கேட்கிறான். ஆண்டவரே நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். உடனே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறான், ஆண்டவரிலே அர்ப்பணிக்கிறான். தன்னை வெளிப்படுத்தி அந்த அன்பு தெய்வத்தை அவன் காண்கிறான். நான் உண்மை அல்லவா துயரப்படுத்தினேன்? உமக்காக அல்லவா நான் கொடூரமான காரியங்களை செய்தேன்? நீர் கடவுளில்லை என்பதற்காக நான் அநேகமான காரியங்களை செய்தேன், கொடூரமாக இருந்தேன். ஆனால் நீர் என்னை நேசிக்கிறீர் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தான். இன்றைக்கு பிரியமானவர்களே, எங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அன்பு பிள்ளையே சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அப்படித்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அன்பு சகோதரனே சகோதரியே, தேவன் என்னையும் உங்களையும் மிகுந்த இரக்கத்தினாலே தெரிந்து கொண்டிருக்கிறார், மிகுந்த கிருபையினாலே தெரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 31:21 சொல்லுகிறது, ஓ ஹலலூயா, ஓ தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது!
அதனாலே மனுப்புத்திரர் உடைய செட்டைநிலை வந்து அடைகிறார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர், அவருடைய இரக்கம் எங்களை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறது. அந்த இரக்கத்துக்குள்ளாக நாங்கள் இந்த இரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தினாலே நாங்கள் இந்த மீட்பை கண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் அதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இயேசுவை அறியாத அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் மீது இரக்கம் வைக்கிறார். உங்களையும் அவருடைய அன்புக்குள் வரும்படியாக அழைக்கிறார். மகனாக மகளாக வரும்படியாக அழைக்கிறார். ஆகவே எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுப்போமா? இயேசுவை நாங்கள் பற்றி பிடிப்போமா? ஆகவே இப்படிப்பட்ட அந்த இரட்சிப்புக்களாய் வந்த அந்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றார், ரெண்டாவது ஆசையாய் நான் அந்த பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பை அந்த ஆண்டவரை தொடர்ந்து ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் அடந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவை எதற்காக கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட இயேசுவை, அந்த கொடுத்த இரட்சிப்பை அவர் ஆசையாய் தொடர்கிறார். இன்றைக்கு நாங்க இயேசுவை ஆசையாய் தொடர்கிறோமா? ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டோம்னா நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கொஞ்ச நாள் போ அப்படி அவர்கள் இருந்த அன்பு ஆசை எல்லாம் அப்படியே குறைஞ்சி போகுது, தணிந்து போகுது, பின்வாங்கி போயிடும். ஆனால் இவர் என்ன சொன்னார், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, இயேசு எதற்காக அவருடைய அன்பினாலே எங்களை அணைத்து கொண்டார், எங்களை தெரிந்து கொண்டார். உடைய வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? முன்னே அந்நியரும் மனதிலே சத்துருக்களுமாயிருந்த உங்களை இப்பொழுது பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும் தண்டிக்கப்படாதவர்களாகவும் அவருக்கு முன்பாக நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே அந்நியராக இருந்தோம். எப்படி? துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட எங்களை ஆண்டவர் பரிசுத்தராக குற்றமற்றவர்களாக தண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே எங்களை ஒப்புரவாக்கி எங்களை ரட்சித்திருக்கிறார். எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? எவ்வளவு இரக்கம் பார்த்தீங்களா? எவ்வளவு மன உருக்கம் பார்த்தீங்களா? நாங்கள் ஆசையாக தொடர்றவளாக இருக்கோம், தொடர்ந்து கொண்டிருக்கேன். நான் சொல்கிறேன், நான் ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்னார். அன்பு பிரியமானவர்களே, நாங்கள் தொடர்ந்து இயேசுவை நாங்கள் முன்னோக்கி செல்லுவோம். அடுத்த காரியம் அவர் சொல்லுகிறார், இலக்கை நோக்கி தொடர்றேன் சொல்றார். பாருங்க, பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்ந்து அவருடைய இலக்காக மாற்றி விட்டார். எதற்காக? கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்த பந்தய பொருளை அடையும்படியாக. என்ன பந்தய பொருள் தெரியுமா? நித்திய ஜீவன். இயேசு வாக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனை அடையும்படியாக அந்த இலக்கை நோக்கி தொடர்கிறார். ஆசையா தொடர்ந்து கொண்டிருக்கிறார், இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் பிரியமானவர்களே,
எங்களுக்கும் அந்த இலக்கை தேவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பு, தேவன் எங்களை எங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். எதற்காக? அந்த பந்தய பொருளுக்காக, எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகா சிலாக்கியத்துக்காக, யாருமே கொடுக்க முடியாத, எந்த எவ்வளவு நாங்கள் எண்ணத்தை கொடுத்தாலும் அடைய முடியாத அந்த நித்திய ஜீவனை பந்தய பொருளாக தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த இலக்கை நோக்கி நாங்கள் தொடர்ந்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இன்றைக்கு அநேகமானார்கள் ஆரம்பத்தில் நாங்கள் அந்த இலக்கை நோக்கித்தான் நாங்கள் தொடர ஆரம்பிக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், விசுவாச குறைவுகள், இப்படிப்பட்ட காரியங்களினால் நாங்கள் நினைச்சோம் அந்த இலக்கை விட்டுடுறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் மறுபடியாக அந்த இலக்கை நாங்கள் மறுபடியாக நாங்கள் பற்றி பிடித்து கொள்வோம். என்ன எதை ஆண்டவர் சொன்னார், அதுதான் எங்களுக்கு முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த ஆத்ம ரட்சிப்பு, தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த சிலாக்கியம், அந்த பரம ராஜ்யத்தை அடையும்படியாக, அந்த இலக்கை நாங்கள் செல்லும்படியாக பிரியமானவர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியாக நீங்கள் மறுபடியாக ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை பலப்படுத்தி கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் தளர்ந்து போயிருந்தால் மறுபடியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்படுத்தி கொள்ள முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து அன்பு கூறுற ஆண்டவராக இருக்கிறார். அநேகமான தடவைகளில் நாங்கள் சோர்ந்து போடுறவராக இருக்கிறோம். உங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது நாங்கள் சோர்ந்து போய் எங்களுடைய இலக்கை கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். மறுபடியும் நீங்கள் அந்த இலக்குக்களை வரணும். அந்த இலக்கை நோக்கி தொடர வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் விழுந்திருந்தால் மறுபடியும் எழுந்து நாங்கள் ஓட வேண்டியவளாக இருக்கிறோம். சோர்ந்து போயிருந்தால் மறுபடியும் பலப்பட வேண்டியவளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இலக்கை குறித்து நாங்கள் மாறக்கூடாது. என்ன பாருங்க, ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். இரக்கத்தினால் நாங்கள் அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார் பாருங்க, ரெண்டு தீமோத்தேயு 2:12, இது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி நாங்கள் ஓடும் பொழுது பாடுகளையும் நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏன்னு சொன்னால் நாங்கள் போகிற இலக்கு வந்து சாதாரண இலக்கு இல்லை. அந்த பந்தய பொருள் ஒரு சாதாரண பந்தய பொருள் அல்ல, தேவன் கொடுத்திருக்கிற மகா சிலாக்கியம். ஆகவே நாங்கள் போகும்பொழுது அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட பாடுகளையும் நான் சந்தித்திருக்கிறேன், அந்த பாடுகளுக்குள்ளாகவும் போகிறேன் என்று சொல்கிறார். அன்பு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து சில வேளை பாடுகளுக்குள்ளாக நாங்கள் போக வேண்டும். துன்பத்துக்கூடாகத்தான் போக வேண்டும், துயரத்துக்கூடாக கடந்து செல்லத்தான் வேண்டும். ஆண்டவர் சொன்னார், அது இடுக்கமான பாதை என்று சொன்னார், நெருக்கமான பாதை என்று சொன்னார். ஆனால் அது நித்தியத்துக்கு போகிற பாதையாக இருக்கிறது. பாருங்க, அவர் ரெண்டு பிடிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக அவர் போயிருக்கிறார். பாருங்க, அவர் அநேகமான பாடுகளுக்குள்ளாக அவர் சென்ற பாதையாக இருக்கிறது. அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 5 அடிக்கப்பட்டேன், 3 மிலாறுகளால் அடிபட்டேன், 1 கல்லறியுண்டேன், 3 கற்பச்சேதத்தில் இருந்தேன்,
கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக அவர் போய்கொண்டிருக்கிறார், போயிருந்தார். ஆனா எப்படி தொடர்கிறாராம்? ஆசையாய் தொடர்கிறேன். இந்த பாடுகள்லாம் அவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கவில்லை. ஏன்? அவர் தொடுகிற அவர் போற பாதை வந்து இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருந்தார். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி அவர் சென்று கொண்ட பாதையாக இருக்கிறது. அந்த கிருபை ஆண்டவர் எங்களுக்கும் தந்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மாபெரிய இலக்கை நோக்கி செல்லும்படியாக கர்த்தர் எங்களுக்கு அந்த அனுக்கிரகம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி ஒன்று பேதுரு 5:10 பார்க்குறோம். கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற, ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன். ஆகவே நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் தொடருவோம். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருந்தேன்னு சொன்னால், தளர்ந்து போயிருந்தேன்னு சொன்னால், மறுபடியும் அந்த அன்பு ஆண்டவர் உங்களை பார்த்து மகனே மகளே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் நீ எழுந்துரு என்று சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து சொன்னார். பேதுரு விசுவாசத்திலே தளர்ந்து போன பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிடவில்லை. மூன்று தரம் இயேசுவை மறுதளித்த பொழுதும் கூட அங்கு பேதுருவை கரம் பிடித்து தூக்கிவிட்டார். அவனை மறுபடியாய் பலப்படுத்தினார். அந்த பேதுரு தான் கடைசி வரை ஆண் வல்லமையாய் ஆவினாலே நிறைந்து கர்த்தரை கண்டு சாட்சியாக வல்லமையாய் பிரசங்கித்த மனிதனாக மாறினான். அநேகம் பேரை தன்னுடைய ராஜ்யத்துக்குள் கொண்ட ஒரு மனிதனாக மாறினார். அதே போல என்னையும் உங்களையும் தேவன் அந்த வல்லமையினால் இடைக்கட்ட வல்லவராக இருக்கிறார். நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழும்படியாக கர்த்தரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக அவர் முடித்த வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்னதை பார்க்கிறோம். அவை எங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடும்படியாக, ஓட்டத்தை முடிக்கும்படியாக, விசுவாசத்தை காக்கும்படியாக அந்த கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நாங்கள் தலைகளை தாழ்த்து ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காக நன்றி சொல்லி உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலே நீர் எங்களுக்கு அந்த கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி சொல்லி உங்களை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வைத்த இரக்கம் ஆண்டவர் பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே நீர் எங்களுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக எங்களுக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறீர். அந்த கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்மை ஆண்டவரே நேசிக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளை உம்முடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. அநேக பேர் ஆண்டவரே அந்த ஓட்டத்தை தொடங்கினவர்கள் ஆண்டவரே, அநேக காரியங்கள் அவர்களுக்கு தடையாக வந்திருந்த பொழுதும் ஆண்டவரே இந்த நாளில் நீர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் அவர்களை தொடு நன்றி ராஜா. ஆண்டவரே, தோப்பின் இலக்கை மறுபடியாய் பிடித்துக் கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்கிறபடினால் நன்றி. உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரகாசம் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே தோப்பினே ராஜாவே, ஓ அபிஷேகம் அவர்களை தொழுகிறபடினால் நன்றி. விழுந்து போற போயிருக்கிற பிள்ளைகளை நீங்க தூக்கி எடுத்து நிலை நிறுத்துறபடினால் நன்றி ராஜா. இன்னும் ஆண்டவரே அநேகமான பிரச்சனைகளுக்காக கடந்து சென்று பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே சூழ்நிலைகளை காண்கிறீர், வேதனைகளை காண்கிறீர் ஆண்டு.
ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்கிறபடினால் நன்றி. இயேசுவின் நாமம் அற்புதமான நாமமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே அவர்களுக்குள்ளாய் கடந்து சென்று ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறபடினால் நன்றி. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கிறபடினால் நன்றி. எழுந்து பிராசிக்கும்படியாக கர்த்தராய நீங்க செய்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த செய்தியை குறித்தான் அதிக காரியங்கள் நீங்கள் அறிய விரும்பினால் கீழே திரையிலே செல்லும் டெலிஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதோடு கூட நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வோல்தம் ஸ்டோ பகுதியிலே அங்கே இம்மானுவல் கிறிஸ்தவ ஐக்கியம் அங்கு எஸ்கின் ரோட்டிலே கிரீன் லீஃப்லே அங்கு ஆராதனைகள் நடைபெறுகிறது. அந்த இடத்திலே நீங்கள் ஒருவேளை வேறு சபைகளுக்கு நீங்கள் செல்லாம் போகாமல் இருப்பீர்களானால் அந்த இடத்துல இருப்பீர்களானு சொன்னால் நீங்கள் வந்து எங்களோடு கலந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே நீங்கள் அந்த இடத்திலே வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.